ஹாய், ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குவெரி ஃபங்க்ஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குவெரி ஃபங்க்ஷன் வந்து, ஸோ எஸ்கியூஎல், எம்எஸ்கியூஎல், டேட்டா பேஸ் இதை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ தெரியாதவங்க நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவை வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னாலே, ஸோ அந்த ஒரு ரெண்டு மூணு இதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி லாஜிக்கை மட்டும் மாற்றி மாற்றி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குவெரி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதை வந்து ரெண்டு மூணு பார்ட்டாக நான் பிரித்து சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரே ஸ்டெச்சில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணாமல், ஸோ 10 மினிட்ஸாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு வீடியோவாக நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இதனால் இந்த மூணு வீடியோவில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எப்படி நம்மளோட ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி குவெரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு போயிட்டு இங்கே ஏன் டைப் பண்ணுறேன் அப்படிங்கிற லெட்டராக சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஈக்குவல் டு குவெரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த க்வெஸ்சன் மார்க் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காட்டும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து டேட்டா குவெரி அண்ட் ஹெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டேட்டா. ஓகேங்களா? ஓகே. ஸோ கமா என்னோடய குவெரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குவெரி வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு, ஸோ குவெரிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ குவெரிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டேட்டாலாம் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத அதை ஷார்ட் அவுட் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் டேட்டாலாம் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் எடுக்கிறது தான் வந்து இந்த குவெரின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ செலக்ட், இங்கே நான் ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே நான் ஸ்டார் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி கமா இதில் என்ன ஹெட்டர் இருக்குது. ஸோ ஹெட்டர் இருந்ததுன்னா 1 கொடுக்கணும், இல்லைன்னா -1 கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா, சாரி, இங்கே நான் ஸ்டாருக்கு பதிலாக இது கொடுத்துட்டேன். ஸோ செலக்ட் ஸ்டார் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ அதில் இருக்க இதில் இருக்க எல்லா டேட்டாவும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். இப்போ எல்லா டேட்டாவும் நான் எடுத்துட்டேன், எனக்கு எல்லா டேட்டாவும் இங்கே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த சேல்ஸ் டேட்டாவில் எனக்கு பிராண்டும் டோட்டல் காஸ்ட்டும், அதாவது பி அண்டு இ, இந்த ரெண்டு காலம் மட்டும் எனக்கு இப்போ வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குவெரியில் போயிட்டு இதில் ஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேப்ஸில் பி கமா இ. எப்போவுமே நீங்கள் காலம் கொடுக்கும்போது இந்த குவெரியில் கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பி கமா இ மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்து எனக்கு பிராண்டும் டோட்டல் காஸ்ட்டும் மட்டும் வந்துச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய டேட்டா பேஸில், இது ஒரு டேட்டா பேஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய டேட்டா பேஸில் எனக்கு வந்து பிராண்டும் காஸ்ட்டும் மட்டும் நான் இதில் செப்பரேட் பண்ணி இந்த பெரிய மூலியமாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த குவெரிங்கிற செக்ஷனை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த ஃபார்முலாவை போய் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே நான் கொடுத்துக்கலாம். அதனால் இங்கே என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிவிட்டு குவெரி செக்ஷனை மட்டும் அங்கே காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே குவெரிக்கு பதிலாக அந்த செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம பிராண்ட் எடுத்தோம், டோட்டல் காஸ்ட் எடுத்தோம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னோடய சேல்ஸ் டேட்டாவில் பிராண்டு காஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இயர் எடுக்கிறேன். ஸோ இந்த பிராண்டு காஸ்ட் ஓகே, எனக்கு 2018, 2019, 2020 இந்த மூணு இயரோட டேட்டா இருக்குது. இதில் வந்து 2019 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு, ஸோ இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இது வேர் கண்டிஷனுங்கிறது ஒரு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சொல்லணுன்னா. ஸோ வேர் அந்த இது இருந்த கண்டு செல்லு காலமோட பேர் வந்து ஹெச். ஸோ ஹெச் ஈக்குவல் டு, ஸோ 2019.
ஸோ இது நம்பருங்கிறதுனால நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. இதே நீங்கள் டெக்ஸ்ட்டாக இருந்தால் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ 2019 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2019 டேட்டா மட்டும் வந்துருச்சு. ஸோ இது 2019 டேட்டா தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே அந்த காலமையே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே பிஇஓட சேர்த்து நான் அந்த ஹெச்சும் சேர்த்து என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இயர் வந்துருச்சு பாருங்கள். இங்கே 2019 டேட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ஓகேவா? ஓகே. இது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பிராண்டு காஸ்ட்டை மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு இயரை மட்டும் பர்டிகுலராக நம்ம செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ 2019 மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோமா, இப்போ இந்த டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் 2019 டேட்டா எடுத்தேன். ஸோ இப்போ 2019 டேட்டா ஓகே. ஸோ 2019லேயே எனக்கு தமிழ்நாடு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போயிட்டு ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்டேட் வந்து ஜி காலமில் இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹெச்சுக்கு பதிலாக ஜி கொடுத்துட்டு இங்கே இது வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருந்தனால நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துறேன். ஸோ தமிழ்நாடுங்கிறத டிஎன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா. ஓகே, கொடுத்து என்ட்ரு பண்ணால் ஸோ இங்கே எனக்கு இந்த ஹெச் எடுத்துருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஓகே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் இது மட்டும் ஸோ ஏசர் பிராண்டும் டோட்டல் காஸ்ட்டும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி தமிழ்நாடு ஓகேப்பா, இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு இயர் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாடு ஓகே எடுத்துட்டேன்னா ஸோ இதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டுனா ஓகே. ஸோ 2019 டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே குவரி தான், சின்டெக்ஸ் மட்டும் ஏஎன்டி அண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேர் அண்டு அது வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப ஜி கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே நம்ம அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா திரும்ப அந்த காலம் ரெஃபரன்ஸ்னு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜி இல்லை ஹெச், ஹெச் ஈக்குவல் டு ஸோ 2019 சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருக்கு. அதாவது ஸோ பிராண்டு டோட்டல் காஸ்ட்டு அதில் தமிழ்நாடு மட்டும் அதில் 2019 மட்டும் வரணும். இது 2019 தானான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஹெச்சி இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இந்த இயர் இங்கே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் இங்கே காலம் ரெஃபரன்ஸ் டைப் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 2019 இங்கே எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதே வந்து நான் 2018 கொடுத்து பார்க்குறேன், 2018 கொடுத்து பார்க்குறேன். அதான் எனக்கு ரெண்டு டேட்டா வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே டிஎனுக்கு பதிலாக கேஏ கொடுக்குறேன், கேஏ டேட்டா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2019 கொடுக்குறேன், ஒரே ஒரு டேட்டா வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பிராண்டு எடுத்தாச்சு, டோட்டல் காஸ்ட் எடுத்தாச்சு, ஸ்டேட் வைஸாக நம்ம என்ன வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இயர் என்ன வேணுமோ உங்களுக்கு நான் அதை ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஸோ கேஏவும் வேணும், கர்நாடகாவும் வேணும், அதே சமயம் எனக்கு தமிழ்நாடும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதே இதில் ஓஆர் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஜி ஈக்குவல் டு டிஎன். நான் இப்போ நான் வந்து வேறு ஸ்டேட் எடுக்கிறேன், ஏபி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏபி எடுத்துட்டு இதை மட்டும் தனியாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு இதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஒரு கண்டிஷன் அண்டு ஹெச்சில் எனக்கு 2019 வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்து என்ட்ரு பண்ணினேன் அப்படின்னா எனக்கு கேஏவும் வந்துருச்சு, ஏபியும் வந்துருச்சு. ஸோ 2019 ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ இதுலேயே போயிட்டு 2020 அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஏபியில் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா கேஏல இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்ஸ். ஸோ க்வெரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், ஸோ க்வெரி எடுத்தோம். ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டாவிலேருந்து எல்லா டேட்டாவும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் நம்மளோட க்வெரி. ஸோ இந்த க்வெரியில் எல்லா டேட்டாவும் எப்படி எடுக்கிறதுங்கிறத ஸ்டார் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம்
செலக்டிவ் டேட்டா, பிராண்டு, டோட்டல் காஸ்ட், எஸ்டேட் மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த காலமோட ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம். இதில் நான் ஃபில்ட்ரு பண்ணேன். ஸோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணால் ஃபில்டர்னு அர்த்தம். ஸோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி எனக்கு கர்நாடகாவோ இல்லை ஏபியோட ஸ்டேட் இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்தேன். அதே சமயம் ஹெச் யூஸ் பண்ணி இயர் 2020 2019 எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எனக்கு எடுத்தேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேணும்னா கூட இங்கே ஈக்குவல் டு எடுத்துகிட்டு, ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு 2018 கொடுத்துக்கோங்க. 2018 கொடுத்தீங்கன்னா, ஸோ 2018க்கு மேலே என்னென்ன டேட்டா இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இதை உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ க்வெரி பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எஸ்கியூஎல் பற்றி தெரியாதவங்க கூட இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டும் நான் படிக்கிறேன், எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் கூகுள் ஷீட்டில் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை ஐ பட்டன்லேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஷீட் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த க்வெரி சீரீஸ் வந்து, ஸோ பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு சொல்லிவிட்டு மூணு பார்ட்டாக எடுக்கலான்ட்டுருக்கேன். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும். ஓகேங்களா? ஒரு பிகினர் லெவலுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் அட்வான்ஸ்டு லெவலும் இதில் கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த பார்ட் டூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.